ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கேரளா உள்ளி தியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திடுங்க. சின்ன வெங்காயத்துக்கு பேர் தாங்க உள்ளி. நான் வந்து ஒரு அரை கிலோ பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்னதாக இருந்தால் அதை முழுசாக போட்டுருங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம இப்போது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி போட்டுக்கோங்க. அதாவது டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த மல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 10 வரமிளகாய். ஆனால் இதில் வந்து ஒரு 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக, வேறு ஒன்றும் இல்லை. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காவை நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஈவனாக ஒரே அளவில் இருக்கும். இல்லைனா சின்ன தூளாக இருக்கிறது சீக்கிரம் கருகிடும், பெருசாக இருக்கிறது லேட் ஆகும். அதனால் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீஞ்சு போயிடக்கூடாது, ஆனால் கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு, இதை நம்ம அரைலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சையாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோடு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் இதை போட்டிருக்கோம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி, அந்தளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவு இது கொதித்து ரெடி ஆகட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்ந்து கலந்துடலாம். அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில் தேங்காய் ஊற்றியும் அரைக்கலாம். நான் லைட்டாக புளித்தண்ணியை ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மிக்சி கழுவுன ஜார் தண்ணி இருக்குல்ல, அதை இதோட ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வரட்டும். இதோட லைட்டாக வெல்லும், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரலாம் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதாங்க நம்ம கேரளா உள்ளி தியல் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா சுண்ட விடுவோம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம ஊற்றின அந்த புளித்தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இது ரெடி. இதை வந்து நம்ம ஒரு 1 வீக் வரலுமே வச்சுருந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டெல்லாம் போகாது. தேங்காய் ஊற்றுனால கெட்டுருமா அப்படின்னா அதெல்லாம் கெடாது, நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் நம்ம கேரளா உள்ளி தியல் ரெடி. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். உள்ளி தியல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்ம கேரளா உள்ளி தியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.